கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, உடல் மண்ணிற்கு உயிர் தமிழிற்கு. இது மாதிரியான பல வீர வசனங்களையும் உணர்ச்சி பூர்வமான வாக்கியங்களும் நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பார்த்திருப்போம். பட் முதல் முறையா டிவிஎஸ் மோட்டர் சைக்கிள்ஸ் இதை அவங்களுடைய 25 ஆண்டுகளை கடந்த ஸ்கூட்டி பெப் பிளஸ்ல முதல் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பேட்ச் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் முக்கியமா தமிழ்நாட்டுக்காக அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுவும் நம்மளுடைய தை திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இது ரொம்பவே தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கறேன். ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஆட்டோமொபைல் லவர்ஸ். இந்தியன் மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரான டிவிஎஸ் அவங்களுடைய ஒன் ஆஃப் தி ஐகானிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸ்கூட்டி பெப் பிளஸ். இது 25 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்ல நிலைச்சு தான் நிக்குது. நிறைய இதோட ரைவல்ஸ் வந்திருந்தாலும் ஹோண்டா ஆக்டிவா, சுஜுகி ஆக்சஸ், யமஹாரே போன்ற முக்கியமான ரைவல்ஸ் ரொம்ப பெரிய லெவல்ல பிளே பண்ணும்போது ஸ்கூட்டி பெப் பிளஸ் கண்டிப்பா அவங்களுக்குண்டான ஒரு இடத்தை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா லேடிஸ்க்கு முதல் முதல்ல ஒரு ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தி அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்னி வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறதும் டிவிஎஸ் மட்டும்தான். இவங்க இவங்களுடைய நியூ ஸ்கூட்டி பெப் பிளஸ் முதல் காதல் அப்படின்ற ஒரு எடிஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது முக்கியமா நம்மளுடைய இந்த பொங்கல் பண்டிகைக்காக, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக. இது எல்லா இடங்களிலும் கிடைக்குமானா, கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஒன்லி ஃபார் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ்க்கு, முக்கியமா தமிழ்நாடு அதை சுற்றி இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் இது கிடைக்கும். இது தமிழ்லயே வந்து இதோட நேம் வந்து சைட்ல எழுதியிருக்காங்க. இது ரொம்பவே வந்து நாம அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வரைக்கும் இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலேயே முதல் முறையா ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் அவங்களுடைய ப்ராடக்ட் மேலே போல்டாக எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்கிறது இதுதான் முதல் முறை. இதுக்காக கண்டிப்பாக டிவிஎஸ்க்கு நான் ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுக்குறேன். உலக அளவில் பார்க்கும்போது இங்கிலீஷ் நிறைய அளவில் பேசுகிறாங்க, இந்திய அளவில் பார்க்கும்போது ஹிந்தி அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசுகிறாங்க. ரொம்ப கம்மியான ஒரு பாப்புலேஷன் அப்படி இருந்தாலுமே கூட இந்த ஒரு இடத்துக்காக குறிப்பிட்டு இந்த ஸ்கூட்டரை தமிழில் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்கிறது மேலும் ஒரு தனிச்சிறப்பு தமிழுக்கு. இந்த முதல் காதல் ஸ்பெஷல் எடிஷனுக்காக ஒரு டார்க் ப்ரௌன், ஒரு பிளாக் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் இந்த ஸ்கூட்டர் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இதோட சீட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டியூல் டோனில் கொடுத்துருக்காங்க. இந்த டியூல் டோன் சீட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் கலர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே டிவிஸால் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கப்படக்கூடியது ETFI எக்கோத்ரஸ் டெக்னாலஜி. இதனால் உங்களுக்கு 15% மைலேஜ் அதிகமாக வரும். மேலும் டிவிஎஸோட ஈஸி ஸ்டாண்ட் டெக்னாலஜின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால் லேடிஸ் சென்டர் ஸ்டாண்ட் போடும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதான், ஜஸ்ட் அவங்க புஷ் பண்ணால் போதும் இந்த ஸ்கூட்டி பே ப்ளஸில் சென்டர் ஸ்டாண்ட் போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மற்றபடி எந்த ஒரு மெக்கானிக்கல் சேஞ்சும் வந்து கொடுக்கல. இதை பவர் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 87cc சிங்கிள் சிலிண்டர் B6 காம்பன் இன்ஜின் தான். ETFI எக்கோத்ரஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் 5.4 BHP இருக்கு அட் 6500 RPM அண்ட் மேக்ஸிமம் பீக் ஆஃப் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 6.5 NM இருக்கு அட் 3500 RPM. இதோட சஸ்பென்ஷன் டியூட்டிஸ் பார்க்கறது ஒரு டெலஸ்கோப் யூனிட்ஸ் தான். அண்ட் பிரேக்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்க் ஆஃபர்ஸ் எதுவும் கொடுக்கல, ட்ரம் பிரேக்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு 93 kg லேடிஸ் ரொம்ப ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்காக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஈஸியாக கிரவுண்டை ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல எர்கோனாமிக்ஸ் கொடுத்ததும் டிவிஎஸ் தான். அதை ஆஃபர் பண்ணுறது இந்த டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் பிளஸில் தான். ஸோ இது மாதிரி பல ஃபீச்சர்ஸை இந்த ஸ்கூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 54,500 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் எது எப்படி இருந்தாலும் தமிழில் எழுதியிருக்கிறது தான் எனக்கு இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. கண்டிப்பாக இது ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸாக இருந்தாலுமே கூட தமிழையும் தமிழ் மக்களுக்காகவும் ஒரு இந்த சின்ன எடிஷன் கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் ஒரு மன திருப்தியும் அளிக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ஒரு ஆட்டோமொபைல் லவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ கிளப் சேனலை இணைய சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. நன்றி.